இன்னைக்கு நம்ம பீட்ரூட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு குக்கரில் ரெண்டுத்தையுமே போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வந்து 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் துருவின தேங்காய், முந்திரி, உடச்ச கடலை, இஞ்சி, பூண்டு, அப்புறமா நறுக்கின தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மீதமுள்ள தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் இதெல்லாம் மசாலாலாம் அரைச்சி வச்சோம் இல்லையோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம குக்கர் இதில் ரெடியாக இருக்கும். பீட்ரூட் உருளைக்கிழங்கும் அது ஒரு கிணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். அப்போ தான் குருமா வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், இல்லை தனித்தனியாக போயிடும். இப்போ வந்து அந்த மசாலா அரைச்ச ஜாரில் இருந்ததுனால கொஞ்சோண்டு அதில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மசித்து வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு பீட்ரூட்டும் அது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் வேணான்னு, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சோம்புத்தூள், சீரகத்தூள், அப்புறம் குழம்பு தூள், அப்புறமா கல் உப்பு கொஞ்சமாக, அப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பீட்ரூட் உருளைக்கிழங்கோட தண்ணி எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில், அண்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.